இந்த வீடியோல இந்த வெப் சீரிஸோட 6வது எபிசோட்ல இருந்து இருக்குங்க. இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸ் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கங்க. அத பார்த்துட்டு வந்தீங்கன்னா இந்த கதை உங்களுக்கு தெளிவா புரியுங்க. சோ தவறாம பார்த்துட்டு வந்துருங்க. இப்போ 6வது எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல நம்ம கமிஷனரோட ஹஸ்பண்ட் திருமாறன் இருக்காரு பாத்தீங்களா, நேரா போய் அந்த மானமுத்துவ பாக்குறாரு. மந்திரிக்கு எதிர்ப்பா என்ன சேகரிச்சு வச்சிருக்காருன்னு கேட்க அந்த மந்திரியோட சம்பந்தி கட்டின ஃபேக்டரி ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள வருது. இவரும் சர்வே டேட்டாவை பார்த்து தான் ரிப்போர்ட் பண்ணிருப்பாரு. பட் எதிர்ப்பா சொல்லிட்டாருன்ட்டு பயங்கரமா பிரஷர் கொடுத்துருக்காங்க. இனிமேல் நான் யாரையும் நம்பறதால நீங்க போயிட்டு வாங்கன்னு அனுப்பி வைக்க பாக்குறாரு. திருமாறனோ நேர்மையா இருக்கிறவங்க ரொம்ப கம்மியா தான் இருக்காங்க. அநீதி ஜெயிச்சா கூட தப்பு இல்ல, ஆனா எதிர்க்கருக்கு ஆட்களே இல்லாம ஜெயிச்சதுன்னு இருக்க கூடாது. நேர்மையை என்னைக்குமே விட்டுறாதீங்கன்னு கிளம்ப பாக்குறாரு. அப்பா ஒரே வாண்டடா வந்து ஃபைல நம்ம திருமாறன் கையில கொடுத்து, எனக்கு யார் மேலயும் நம்பிக்கை இல்ல, எல்லாருக்கும் மேல இருந்த நம்பிக்கையும் போயிருச்சு, இருந்தாலும் இங்க வந்திருக்கீங்களேன்னு கொடுக்குறேன் ஃபைல் எல்லாமே கொடுக்குறாரு. திருமாறனுக்கு அது கொஞ்சம் ஒத்து வரல, ஏன்னா ஃபைல நீங்களே வச்சுக்கங்க, நம்பிக்கை இல்லாம எல்லாம் தர வேணாம், நம்ம ரெண்டு பேரும் ஒரே பக்கத்துல தான் நிக்கிறோம், நம்ம எல்லாம் ஒரே டீம், நீங்களே இந்த ஃபைல்ஸ் வச்சுக்கங்கன்னு கிளம்பும் போது அவரே கூப்பிட்டு கொடுக்குறாரு. ஏன்னா இவ்வளவு தூரம் வந்திருக்காரு, இதுக்கப்புறம் நம்பிக்கை வராம இருந்தா எப்படி, இந்த ஃபைல்ஸ் வச்சுக்கங்கன்னு தந்துடுறாரு. கட் பண்ண, புதுசா ஜாயின் பண்ணிருக்கிற ஐபிஎஸ் கேடர் ஆபீசரோ ஒரு மேப் வச்சு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. 5 ஏக்கர் ஏரியா, 25 வில்லா டைப் மாதிரியான வீடுகள், இப்போதைக்கு இது எதுவுமே விக்கல, அவங்க அவங்க ஃபேமிலிஸே ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கதான் ரவுடிகள் எல்லாம் கூடி இருக்காங்க. மொத்தமா 3 கேட்டுகள் இருக்குது, அதுல ஒன்னு யூஸ்ல இல்ல, மீதி 2 இருக்குது. அந்த 2ல பேக் கேட் வழியா போலான்ட்டு ஒரு பிளான் சொல்றாங்க. உள்ள எவ்வளவு பேர் இருப்பாங்கன்னா ஒரு 75 பேருக்கு மேல இருப்பாங்க. சரி, நம்ம சைடுல எவ்வளவு இருப்பாங்கன்னு விசாரிக்க 25-30 பேர் இருப்பாங்க, எஸ்எஸ்எஃப்ல இருந்து ஒரு 10 பேர் வந்தாங்கன்னா 30-35. இப்படி ஒரு பதில் அந்த பொண்ணு சொல்ல இவரு டென்ஷன் ஆயிட்டாரு அந்த எஸ்பி. ஏன்னா 30க்கு அப்புறம் 31, 32, 33, 34, 35, 36 6 பாசிபிலிட்டிஸ் சொல்லிருக்காங்க. இந்த மாதிரி ப்ராபபிலிட்டிக்கெல்லாம் ஐபிஎஸ் ஆபீசர் எதையும் சொல்லக்கூடாது, எக்ஸாக்டா சொல்லணும்னு சத்தம் போட்டுக்கிட்டு உள்ள எப்படி போக போறோம்னு பிளான் கேக்குறாங்க. அதுவும் அந்த பொண்ணுக்கு தெரியல. இந்த மாதிரி எந்த ஒரு பிளான்மே இல்லாம ஒரு ஐபிஎஸ் கேடர்ல இருந்து நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க, இப்படி இருக்க கூடாதுன்னு பயங்கரமா சத்தம் போட ஹீரோ அவரு கொஞ்சம் அமைதிப்படுத்தி இதுக்கெல்லாம் சத்தம் போட வேணாம்னு சொல்லிக்கிட்டே யார் பேர்ல ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு பாக்க சொல்றாரு. வெண்ணிலா குரூப்ஸ் நாராயணன் பேர்ல இருக்குது, நாராயணன் படாலம் சேகருக்கு கொஞ்சம் வேண்டியவர். இப்படி இந்த பக்கம் அந்த லாட்ஜில் இருந்துகிட்டு போலீஸ்காரங்க எல்லாம் ஒரு பெரிய பிளான் போட்டுக்கிட்டு இருக்க, திருமாறன் நேரம் மினிஸ்டர் வீட்டு வாசல்ல போய் நின்னுகிட்டு பிஏக்கு கால் பண்ணி, மினிஸ்டர் நான் பார்க்க முடியுமா கேட்க, 5 நிமிஷத்துல வந்தா 2 நிமிஷம் பேசுவாங்கிற மாதிரி அப்படியே மினிஸ்டர் நக்கலா பதில் சொல்றாரு. ஆனா என்னன்னா திருமாறன் மினிஸ்டர் வீட்டு வாசல்ல இருந்து தான் கால் பண்ணிருக்காரு. அப்போ பின்வாசல் வழியா வர சொல்லி நம்ம வீட்டு பின்வாசல் வழியா வராத ஆபீசரே கிடையாது, நீங்களும் வந்துட்டீங்களா நக்கல் பண்ணிக்கிட்டே மினிஸ்டர் வரவேற்க, மினிஸ்டர் கொடுத்த சீம்பு பால்ல இருந்து கமிஷனர் சம்திங் ஸ்வீட் பண்ணிருக்காங்க அப்படியே ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் மாதிரி கொடுத்துக்கிட்டு மினிஸ்டரும் திருமாறனும் பலமொழி சொல்லி சொல்லி சிம்பாலிக்கா மாத்தி மாத்தி பேசிக்கிறாங்க. என்னன்னா நீதி முக்கியம் இல்ல, பணம் தான் முக்கியங்கிற மாதிரி மினிஸ்டரும், என்ன பணம் வந்தாலும் என்ன மாதிரி ஆட்கள் என்ன உருகுதான் செய்யறோம், நீதி என்னைக்குமே அழியாதுங்கிற வகையில திருமாறன் சிம்பாலிக்கா பேசிக்கிட்டே போனை காமிக்கிறாரு. அந்த போன்ல எக்கச்சக்கமான டாக்குமெண்ட்ஸ், அந்த மானமுத்து கொடுத்த டாக்குமெண்ட்ஸ், உங்களுக்கு எதிர்ப்பான டாக்குமெண்ட்ஸ் என் போன்ல இருக்குது, என் போன்ல பாருங்க நிறைய பிரஸ் பீப்புளோட கான்டாக்ட் எல்லாம் இருக்குது, அந்த டீடைல்ஸ் யாருக்கும் ஷேர் ஆகாம இருக்கணும்னா திருமாறன் ஐஏஎஸ் வீட்டுக்கு வாங்க, நீங்க கொடுத்த 2 நிமிஷத்துல நான் என்ன சொல்லணுமோ சொல்லிட்டேன், வாங்க தாராளமா பேசலாம், சங்கடமா நினைக்காதீங்க, உங்க பொண்ணு வீடு தானே, தகப்பன் வரக்கு என்ன தப்புன்னு சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டாரு. நாசூக்கா உங்களுக்கு தான் ஃபேவர் தேவை, சோ இந்த திருமாறன் ஐஏஎஸ் நீங்க தான் வீட்ல வந்து பாக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டார். கட் பண்ண, ஹீரோயின் வீடியோ கால்க்கு ரெடி ஆகிறாங்க. பெரிய பெரிய அபிஷர் கூட எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னா மிகப்பெரிய ரிசார்ட் கம்பெனி ஒன்னு இழுத்து மூடுற சூழ்நிலையில இருக்குது, அதோட ஷேர்ஸ் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு, அதுக்கு ஃபாரின் ஹோட்டல் கூட ஒன்னு டைப் வச்சுக்கலாமாங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் ஒரு யோசனை சொல்றாங்க. அந்த ஃபாரின் கம்பெனி சிஇஓ இருக்காங்கல்ல, அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் எல்லாமே பார்க்க நிறைய ரிசார்ட்ஸ்ல எடுத்த மாதிரி எல்லாம் இருக்குது, சோ அவருக்கு ரிசார்ட்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டும் இருக்கும், இந்த மாதிரி டைப் எல்லாம் கொஞ்சம் வச்சுக்கங்க ஐடியா சொல்றாங்க. இப்படி ஹீரோயின் லாஸ்ட் மினிட்ல ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க, அந்த ஒரு சஜஷனையும் எடுத்துக்கிறாங்க. இப்போ வேற வழி இல்லாம மினிஸ்டர் நம்ம திருமாறன் வீட்டுக்கு வராரு. பாத்தீங்களா, இவர் வெறும் கமிஷனரோட ஹஸ்பண்ட் மட்டும் இல்ல, ஐஏஎஸ். மினிஸ்டர் கிட்ட அப்படியே நாசூக்கா பேசிக்கிட்டே போறாரு. உங்களுக்கு எதிர்ப்பான கேசுகள் நிறைய இருக்குது, கொலை, லேண்ட் கிராபிங், ஃபாரின்ல இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட், அது இதுன்னு. ஆனா அது அத்தனைக்கு முன்னாடி என் போன்ல இருக்கிற இந்த டாக்குமெண்ட்ஸ் யூஸ்லெஸ், சோ என் போன் இதுக்கு வேலை இல்லைன்னு சொல்லி போனை ஒதுக்கி வைக்கிறாரு. என் போனை விட உங்க போன் பவர்ஃபுல் எனக்கு தெரியும், நீங்க ஒரு மந்திரி என்ன வேணாலும் பண்ண முடியும், அதுவும் புத்திசாலியான மந்திரின்னு நாசூக்கா சொல்ல மினிஸ்டர் புரிஞ்சுக்கிட்டாரு. என்னோட போனையும் ஓரமா வைக்க சொல்றீங்க, புரியுது, போனை அவர் போனையும் ஓரமா அந்த இது மேல வச்சுட்டாரு. நாசூக்கா பார்த்தோம்னா இந்த மினிஸ்டரை அவர் வீட்லயே ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இப்போ திருமாறன் இங்க வர சொல்லிருக்காரு. வீட்டுக்குள்ள மினிஸ்டர் மட்டும் தான் வந்திருக்காரு, பிஏவை வெளியவே நிக்க சொல்லிட்டாங்க. மினிஸ்டர் ஹவுஸ் அரெஸ்ட்ங்கிற மாதிரி கேட்க, சார் நீங்க என்னோட கெஸ்ட், எப்பவுமே நீங்க எனக்கு கெஸ்ட் தான், கொஞ்ச நேரம் வீட்டுல இருந்து அப்படியே வீட்டுல உட்கார வச்சிடறாரு. அந்த பக்கம் தண்ணில அறிய செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எஸ்பி கொஞ்சம் ரூடா நடந்துக்கிறாரு, ஆனா நம்ம ஹீரோவோ கொஞ்சமாச்சு சாஃப்டா நடந்துக்கங்கன்னு சொல்லிட்டு தண்ணில அறிய போக விட்டுறாங்க. நான் கொஞ்சம் கிராமத்துக்காரன் சார், அப்படி எல்லாம் கொஞ்சம் கடுக்கு முடுக்காதான் இருப்பேன்ட்டு எஸ்பி சொல்லிக்கிட்டே இருக்க, பார்ட்டிக்குள்ள போற இந்த தண்ணில அறிய வச்சு ஏதாச்சும் பிளான் பண்ணலாமா தண்ணில அறிய நிறுத்த சொல்றாங்க. ஆனா அவன் நிக்காம போறான், நம்மால் சும்மா விடுவாரா, விரட்டி புடிச்சிட்டாரு. பாத்தா அந்த லாரியில கன் இருக்குது, கன்னையும் சீஸ் பண்ணிட்டாங்க. சஃபிக்கு சேகர் கால் பண்றாரு, நடந்த எல்லாத்தையுமே சேகர் கிட்ட தம்பி சொல்லிட்டாரு. இவ்வளவு தூரம் நடக்க வச்சு கூட்டிட்டு வந்தாங்க, சஃபிக்கு கால்வலி வந்துருச்சுன்னு சொல்லி சேகர் பயங்கரமா ஃபீல் பண்ணிக்கிட்டு
இருக்க சஃபிய கல்யாணம் பண்ண ஒருத்தர் சஃபிக்கு இப்படி ஒரு மூட்டு வலி இருக்குன்னு தெரிஞ்சங்காட்டி வித்துட்டு போயிருப்பாங்க. ஆனா தன்னாலதான் இந்த கால் வலி வந்துச்சுன்னு சொல்லி சேகர் ஃபீல் பண்றாரு இல்ல, இதை நினைச்சு சஃபிக்கு ஒரு பயங்கரமான ஆறுதல். எதையுமே நீ கவலைப்பட்டுக்காத, நார்மலா வர வழிதான் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது சேகருக்கு பின்னாடி என்னமோ நடக்கிற மாதிரி தெரியுது. போனை கட் பண்ணிட்டு வந்து பாக்க அந்த மிரட்டி கூட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா ஒரு கேங்கு, அவனுங்க சேகருக்கு சுத்து போடுறாங்க, எல்லாத்தையும் பயங்கரமா அடிச்சு நிக்க அந்த ஒரு நபர் சேகரை முதுகுல குட்ட வர்றாரு. அப்போ உங்க யாருக்குமே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, எல்லாத்தையும் நான் டெவலப் பண்ணலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், ஆனா என கொலை பண்றதே குறியா இருக்கீங்க, மன்னிப்பு ஒரு டைம் தான் கொடுக்க முடியும், ஒவ்வொரு வாட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டே ஒரே மிதி அந்த நபரை சேகர் கொண்டுட்டார். கட் பண்ண சேகர் மினிஸ்டருக்கு கால் பண்றாரு, போன் எடுக்கல, பிஏக்கு கால் பண்ண விஷயம் தெரிய வருது. அதாவது ஹவுஸ் அரஸ்ட் தெரியவல்ல, சும்மா திருமாறன் வீட்டுல இருக்காருன்னு தெரிய வருது. நம்ம ஹீரோவோ அந்த தண்ணிலாரி கூட வில்லன்கள் ஏரியாக்கு போய் உள்ள அட்டாக் பண்ணலாங்கிற மாதிரி பிளான் போடுறாரு. எஸ்பியும் ஓகே சொல்றாரு. அங்க அசம்பிள் ஆகி இருக்கவங்க கிட்ட பட்டாளம் சேகர் பேசுறாரு. உள்ள சேருக்குள்ள நடுவில் உட்கார்ந்துகிட்டு பேசிட்டு இருக்க எல்லாருமே ஸ்டேஜ பாக்குறாங்க. ஏன்னா யார் பேசினாலும் மேல இருந்து தான் பேசுவாங்கன்னு மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. மேல இருக்கவன் நல்லவன், கீழ் இருக்கவன் கெட்டவன், மேல இருக்கிறவன் தப்பே செய்ய மாட்டான், கீழ் இருக்கவன் தான் எல்லா தப்பும் செய்வான், ஊருக்குள்ள ஏதாச்சும் பிரச்சனைனா கூட போலீஸ்காரங்க நம்மளத்தான வந்து அரெஸ்ட் பண்றாங்க. இந்த நிலைமை மாறணும்ட்டு எக்கச்சக்கமான டைலாக் எல்லாம் பேசி ஒரு பிளான் போன சொல்றாரு பட்டாளம் சேகர். நம்ம என்ன பண்ணாலும் சின்னதா ஒரு தொழில், எக்கச்சக்கமான கேஸ், அப்படியே லைட்டான பணத்தை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கோம், அதிகபட்சம் கொஞ்சம் கொஞ்சம் மிரட்டி வசூல் பண்ணலாம், அப்பப்போ இந்த மாதிரி டோப்பு விட்டு காசு சம்பாரிச்சுக்கலாம், பெரிய லெவல்ல என்னைக்கு வருதுன்னு சொல்லிக்கிட்டே ஒரு பெரிய கார் கம்பெனி பேரை ஒன்னு சொல்லி அந்த கார் கம்பெனிக்கு டை அப்ல வச்சிருக்கிற இன்னொரு கம்பெனி சப்ளை எல்லாமே பண்ணும். இப்படி சப்ளை பண்ற கம்பெனிக்கு அந்த கார் உற்பத்தி ஆகிறதுக்கு சீட் எல்லாம் கொண்டு வந்து இன்னொரு கம்பெனி ஒன்னு டை அப்ல இருக்கிறது கொடுக்கும். இப்போ டை அப்ல இருக்கிற இந்த கம்பெனி இருக்கு பாத்தீங்களா, கொடுக்க வேண்டிய பொருட்களை ஒரு அரை மணி நேரம் டிலே பண்ணாங்கன்னா அந்த கார் கம்பெனி உற்பத்தியில ஒரு மணி நேரம் வேலை நின்று போயிரும், அரை நாள் டிலே பண்ணா ஒரு நாள் வேலை நின்று போயிரும், ஒரு வேலை நின்று போச்சுன்னா ஒரு கம்பெனியோட உயிர் போன மாதிரி. அந்த மாதிரியான கம்பெனிக்கு உற்பத்திக்கான பொருள் கொடுக்கக்கூடிய கம்பெனியில இன்னைக்கு ஒரு தர பார்ட்னர் ஆகியிருக்கேன் ஒரு தர காட்டுறாங்க. இந்த மாதிரி இருக்கிற ஒவ்வொரு கம்பெனியிலையும் உங்களை பார்ட்னர் ஆகிறேன், அதுக்கான பணத்தையும் நானே கொடுக்குறேன், வேலையை நிறுத்துங்க, பயங்கரமா சம்பாரிங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க எல்லாத்துக்கும் இருக்கிற காமனான ஒரு டவுட், நாங்க இப்படி எல்லாம் பண்ணி சம்பாரிச்சுக்கோம், உனக்கு என்ன லாபம்னு கேள்வி கேக்குறாங்க. இப்போ கார் கம்பெனிக்கான பொருள் எல்லாம் நிறுத்தினோம்னா உற்பத்திகள் நிக்குமா, அந்த ஓனர்ஸ் நேரம் என்ன கான்டாக்ட் பண்ண வைங்க, அங்கிருந்து நான் எடுத்துக்குவேன்னு சொல்றாரு. சரி எல்லாத்துக்கும் நீ பணம் கொடுக்கறன்னா அவ்வளவு பணம் உனக்கு எங்கிருந்து வந்துச்சு, உனக்கு மேல யாராச்சும் இருக்காங்களான்னு கேட்க ஆமான்னு சொல்லிக்கிட்டே, எனக்கு மேல ஒருத்தர் இருக்காரு, அவரை பார்க்க வேண்டிய நாளும் வரும், ஆனா அது வரைக்கும் இது எல்லாமே கரெக்டா பண்ணணும், இன்னைக்கு இந்த ஏரியா விட்டு கிளம்பும் போது உங்க எல்லாத்துக்கும் நான் அட்வான்ஸ் கொடுத்துருவேன், இங்கிருந்து எல்லாரும் பணக்காரங்களா கிளம்புவோம்னு சொல்லிக்கிட்டே பார்ட்டியை ஆரம்பிக்க சொல்றாரு. பயங்கரமான ஃபங்க்ஷன் ஆஸ் யூஷுவல். இது எல்லாத்தையுமே ஹீரோ போனை டேப் பண்ணி கேட்கிறாரு. கமிஷனர் அண்ட் கேங் அந்த ஸ்பாட்டுக்கு வர ஹீரோன் கேங்க எல்லாம் ஆக்ஷன்ல இறங்க போறாங்கன்னு ஒரு தகவல் தெரிய வருது. பட் ஹீரோ தான் என்கிட்ட அப்டேட் பண்ணவே இல்லையென்று கமிஷனருக்கு ஒரு கோபம். தண்ணிலாரி வரக்கு லேட் ஆகுதே, சம்திங் ராங்கா இருக்குதுன்னு நாதனுக்கு ஒரு சந்தேகம். அந்த சமயத்துல மைக்ல பேசினா கேக்குற ஒரு ஸ்பீக்கர் ஒன்னு தூரமா வெளியே தூக்கி எறிஞ்சிட்டு ஷேகர் பேசுறாரு. என்னன்னா டான்ஸ் ஆட வந்திருக்காங்க சில பேர், அதுல இருக்கிற ஒவ்வொரு பையனோட பேர் எல்லாமே கேட்க நாளைக்கு கமிஷனர் ஆக போறாருன்னு சொல்லியிருப்போம்ல ஒருத்தர், அவங்களோட பையன் அந்த டான்ஸ் குரூப்ல இருக்காரு. அது போக சமைக்க வந்தவங்க தண்ணி போட வந்தவங்க ஒரு 30 பேர் அந்த ஸ்பாட்ல இருக்காங்களாமா, ரவுடிகள் இல்லாம. இத மைக்ல சேகர் சொல்லி 30 பப்ளிக் வேற எங்க இருக்காங்களா, சரி இருக்கட்டும், சிம்பாலிகா அந்த ஸ்பீக்கர்ல கேக்குற வகையில பேசுறாரு எல்லாருக்கும் தெரியணும்னு சொல்லி. இப்போ இது எல்லாத்தையுமே எஸ்கே லார்ஜ் மொத்தமாடியில இருந்து கமிஷனர் அண்ட் கேங் பார்த்து கேட்டுக்கிட்டு இருக்காங்க. தண்ணிலாரிக்கு பின்னாடி பெரிய பெட்டாலியனோட நம்ம ஹீரோ அங்க போக கேட்டுக்குள்ள இருந்துகிட்டு ரவுடிகள் பயங்கரமா அட்ராசிட்டி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேட்டை தாண்டி நீங்க வரக்கூடாதுன்னு பயங்கரமா பிரச்சனை பண்ண ஹீரோ லாரிக்கு பின்னாடி ஏறிட்டு வேற ஒரு வழியில போலான்னு இருக்காங்க. வாக்கி டாக்கில கமிஷனர் லைனுக்கு வந்து உள்ள போய் ஆக்சன் எடுக்கிற இந்த மிஷனை இப்பவே அபோர்ட் பண்ணுங்க பயங்கரமா சத்தம் போட வேற வழி இல்லாம இந்த மிஷனை நிறுத்திடுறாரு. இப்போ ஹீரோ வில்லன்ஸ் இருக்கிற ஸ்பாட்குள்ள போகல, ஃபயரிங் எதுவுமே நடக்கல. இப்போ ஹீரோ உள்ள போவார அடிப்பார, உள்ள புடிச்சு வச்சிருக்கிற கைதிகளை நம்ம வில்லன் என்ன பண்ண போறாரு, இதுக்கு பின்னாடி இருக்கிற அந்த மாஸ்டர் மைண்ட் யாருங்கிறத கண்டுபிடிப்பாங்களா மாட்டாங்களா நம்ம யோசிக்க இந்த எபிசோடு முடிஞ்சது. அடுத்த எபிசோடுக்குள்ள போறதுக்கு கொஞ்சம் முன்னாடி பார்த்தா நம்ம வீடியோவை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா பிப்ரவரி 30ங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் அழுத்தீங்கன்னா நிறைய காட்டுங்க. அதுல ஆல்ங்கிற பட்டன் அழுத்தீங்கன்னா தான் நம்ம பட படன்னு போடுற வீடியோவை நீங்க கட கடந்து பார்க்க முடியும். சோ தவறாம பண்ணிக்கங்க. இப்போ நேரா அடுத்த எபிசோடுக்குள்ள போனா ஸ்டார்டிங்ல நைட்டு மணி 11:20 ஆச்சு. அந்த சேகரோட குரூப்ல ஒரு கவுன்சிலர் ஒன்னு இருப்பாரு, அதாங்க நம்ம சங்கு குரூப்ல ஒரு பெத்தக்கை ஒருத்தர் வந்திருப்பாரு, ஓவரா பேசுவாரு நம்மள, அவரோ ஒரு வார்டோட கவுன்சிலர். இப்படி போலீஸ்க்கு எதிர்ப்பா வச்சுக்கிட்டு அசிஸ்டன்ட் கமிஷனரோட பையனெல்லாம் தூக்கிக்கிட்டு இருந்தேன்னா எக்கச்சக்கமா பெரிய லெவல்ல பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும். இப்படி போலீஸ் கூட பிரச்சனை பண்ற விஷயம் வேணான்னு சொல்லிக்கிட்டு இருக்க கவுன்சிலரோட மாப்பிள்ள ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரை பார்த்து இந்த இடமெல்லாம் செட் ஆகாது நம்ம கிளம்பலான்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே குறுக்க சேகர் பூந்துக்கிட்டு, கவுன்சிலர்னா உங்க கூட உங்க மாப்பிள்ள வரல, உங்க மாப்பிள்ள கூட தான் நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எல்லாம் ஆட்சியால போறீங்க, சேஃப் ஜோன்ல மேல் மட்டத்துக்கு போயிருவீங்க, உங்க மேல எந்த ஒரு கேஸுமே இல்ல, ஆனா உங்களுக்காக தொழில் பிரச்சனையும் இறங்குறது யாரு, உங்க மாப்பிள்ள தான், கேஸ் யாரு மேல இருக்குது, அவங்களுக்கு தான், சோ இந்த மீட்டிங் அவங்களுக்கு தான், யாருக்கெல்லாம் உடன்பாடு இல்லையோ வெளியே போடான்னு சேகர் கத்தி சொல்ல கவுன்சிலர் சில பேர்த்து கூட்டிட்டு வெளியே போயிடுறாரு. இங்க நம்ம ஹீரோவும் எஸ்பியும் உட்காந்து எதுவுமே பண்ண முடியலங்கிற சோகத்தில் தம்மரிச்சுட்டு இருக்க ஸ்பாட்டுக்கு கமிஷனர் வராங்க. பிரச்சனைய வன்முறை இல்லாம முடிக்க பாருங்க, என் மேல உங்களுக்கு கோபம் வரும், ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட், ஆனா வன்முறை இல்லாம முடிக்க பார்த்து பழகுங்க.
பண்ணுங்கன்ட்டு இந்த சிகரெட் எல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கப்பா, மெடிடேஷன் போங்கன்ட்டு அட்வைஸ் வேற, அதையும் பண்ணிட்டு போயிட்டாங்க. இந்த பக்கம் மினிஸ்டருக்கு தோசையெல்லாம் சுத்து போட்டு சும்மா பயங்கரமா வச்சுக்கிட்டு இருக்காரு நம்ம திருமாறன். அப்ப அவங்களோட பொண்ணு கூட செஸ் கேம் விளையாண்டுகிட்டு இருக்க மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு, இந்த ராஜா மந்திரி இந்த மாதிரி விளையாட்டெல்லாம் எனக்கு தெரியவே தெரியாது, ஏன்னா ஆட்டத்துக்குள்ள ஏன் சேர்க்கல, நான் விளையாடுற விளையாட்டு எல்லாமே ஆட்டத்துக்கு வெளியே விளையாடுற விளையாட்டுகள் தான், யாரும் எனக்கு எதுவுமே கொண்டாந்து கொடுக்கல, நானே கஷ்டப்பட்டு இந்த பதவியெல்லாம் வாங்கின உடனே எனக்கு கொடுத்த அந்த பதவி சட்ட பதவி தான், உங்களுக்கு தெரியுமான்னு நக்கலா கேட்டுக்கிட்டே கட்டத்துக்குள்ள பூந்து ஜெயிக்காம குறுக்கு வலி நிறைய இருக்குது ஜெயிக்கிறதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க திருமாறன் சிம்பாலிக்கா ஆன்சர் சொல்றாரு, குறுக்கு வலி எத்தனை வேணாலும் உருவாகலாம், அது நிரந்தரம் இல்லங்கிற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேப்ல பிஏக்கு எக்கச்சக்கமான கால், நான் உள்ள பூந்தே தீர்வந்து நேர வீட்டுக்குள்ள வந்து மினிஸ்டர் எங்கத்தை விடுங்கன்னு சொல்லி பயங்கரமா சத்தம் போட, எனக்கு தோசை போட்ட மாதிரி பையனுக்கு ஒரு காஃபியை போட்டு கொடுங்க அப்படின்னு காஃபி போட சொல்லிட்டு கமுக்கமா கூப்பிட்டு, நான் இருக்கிற மந்திரி பதவிங்கிறது ஒரு முகம் மாதிரி, அவங்க கிட்ட இருக்கிற அதிகாரங்கிறது ஒரு மூலம் மாதிரி, சோ மூளையை எப்படி பயன்படுத்திக்கணும்னு எனக்கு தெரியும், சோ இந்த விஷயத்தை நீ ஏங்கிட்ட விட்டு நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன்னு சொல்லி கீழே அனுப்பி வச்சிடறாரு. இங்க கமிஷனர் கிட்ட அந்த போலீஸ்காரர் இருப்பாருல, அவங்களோட ஒய்ஃப் பேசுறாங்க, என் பையனை எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லி. இப்போ அந்த ஸ்பை கிட்ட ஹீரோ பேசிக்கிட்டு இருக்க, ஹாஸ்டேஜஸ் எங்க வச்சிருக்காங்கன்னு தெரியல, ஆனா அந்த பேண்ட் சம்பந்தப்பட்ட பசங்களை மட்டும் தனியா வெளியே எங்கேயோ கூட்டிட்டு போயிருக்காங்க, அதை ஒரு பாத்துருக்காரு. இப்படி தகவல் சொல்லிக்கிட்டே வந்துகிட்டு இருக்க, கன் இருக்கிற பேக் அவருக்கு மாட்டுது, இந்த கன்னை வெளியே போடணும், அதுக்கு யாராச்சும் வாய்ப்பு இருக்கான்னு கேட்க திருப்பி சங்குக்கே போய் நிக்கிறாங்க. அப்போ சங்க அவருடைய பையனை சொல்லி மிரட்டி கன் பேக் அந்த ஹோட்டல் இருந்து வெளியே தூக்கி போட சொல்றாரு ஹீரோ. யாருக்கும் தெரியாம கமுக்கம போய் தூக்கி போட மாடியில நின்னுகிட்டு இருந்த நாடனோட கண்ணல பட்டுது, ஆனா யார் தூக்கி போட்டாங்கன்னு நாதன் பாக்கல. நாதன் ஒரு நாலு பேரை கூட்டிட்டு வெளியே அந்த பேக் எடுக்க வராங்க பாத்தீங்களா போலீஸ்காரங்க, அவங்கள அருவால வச்சு வெட்டலாமாங்கிற மாதிரி பாக்க தூரத்துல இருந்து ஹீரோ வர்றாரு. சோ ஏசி ஸ்பாட்ல இருக்காரு, ஏசி ஸ்பாட்ல இருக்கும் போது வெப்பன்ஸ் யூஸ் பண்ண கூடாதுன்னு கல்ல எடுத்து பயங்கரமா தூக்கி வீசுறாங்க. ஆனா அந்த கல்லு எல்லாத்தையுமே ஒரு சிமெண்ட் தட்டையை வச்சு பயங்கரமா டிஃபென்ஸ் பண்ணிக்கிட்டே அந்த கன் பேக்க தூக்கிட்டு போயிட்டாரு நம்ம ஹீரோ. இங்க ஹீரோயின் குழந்தை கூட இருக்க திருப்பி அந்த மீட்டிங் கூப்பிடுறாங்க. என்னன்னு பார்த்தோம்னா வெளிநாட்டுல இருந்து மீட்டிங்ல கனெக்ட் ஆயிருக்க அந்த மேடமோ ஹீரோயினோட வழிகாட்டுதல் நல்லா இருக்குது, சோ ஹீரோயின் இந்த ப்ராஜெக்ட் எடுத்துக்கணும், நாளைக்கே மும்பை போகணும், அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க மெட்டர்னிட்டி லீவ்ல இருக்காங்கன்னு அவங்களோட ஆபீசர்ஸ் எல்லாம் சொல்லி பாக்குறாங்க. நானும் ஒரு அம்மா தான், பட் இந்த ப்ராஜெக்ட் ஹீரோயினுக்கானது, நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும் சொல்லிட்டு அவங்க கட் பண்ணிடுறாங்க. இப்போ ஹீரோயின் பெருமையா பேசுறேன்னு சொல்லிட்டு போலீஸ்காரரோட ஒய்ஃப்ங்கிறத நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னு இருக்கிறவங்க எல்லாம் சொல்ல லைட்டா நம்ம ஹீரோயினுக்கு டென்ஷன் ஆயிடுறாங்க. பெருசா காத்திக்கல, ஆனா ஏன் டேலண்ட கூட இன்னொருத்தங்களோட அடைமொழிக்கு கீழே வச்சு பாக்குறீங்களே, இது நல்லா இருக்கான்னு சொல்லி காட்டுறாங்க. இந்த குரூப்ல குணாக்கு மட்டும் தான் கன் எங்க இருக்குன்னு தெரியும், சோ யார்கிட்ட வேலை செய்யறேன்னு பயங்கரமா அடிச்சு வரிசாரிக்க இந்த விஷயத்த குணா சொல்லுல இருந்து பயங்கரமா கத்தி அழுகிறாரு. சேகர் இருக்கிற எல்லார்த்தையும் கூப்பிட்டு போலீஸ்க்கு யார் வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க, யாராச்சும் வேலை செஞ்சீங்கன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி பயங்கரமா மிரட்டிக்கிட்டு இருக்காரு நாதன். கொஞ்சம் அமைதியாக சொல்லி, உன்கிட்ட பதட்டமும் பயமும் தெரியுது, நீ நம்ம சேகரே கிடையாது, நார்மல் ஆகுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க இருக்கிற ரவுடிகளுக்கு எல்லாம் டென்ஷன் ஆயிடுச்சு. நீ கூப்பிட்ட நாங்க வந்தோம், மத்தபடி போலீஸ்க்கு பயந்துகிட்டு வேலை செய்யற வேலைகள் எங்களுக்கு இல்ல, வீரம்னா என்னன்னு எங்ககிட்ட சொல்லாதன்னு எல்லாம் பயங்கரமா சத்தம் போட சேகர் கொஞ்சம் இறங்கி வந்து, நான் கொஞ்சம் லைட்டா டென்ஷன் ஆயிட்டேன், எல்லாரும் மன்னிச்சுக்கன்னு சொல்லி இருக்கிற எல்லாத்தையும் அப்படியே அனுப்பி பார்த்தியை என்ஜாய் பண்ண சொல்லிடுறாரு. ஹீரோ அப்படியே வழியை வந்து தேடிக்கிட்டு இருக்க அந்த பக்கம் அந்த கவுன்சிலர் குரூப் எல்லாம் ஒரு நாலஞ்சு பேர் நடந்து போனாங்க பாத்தீங்களா, வழி தெரியாம நடுக்காத்துக்குள்ள நடந்து போயிருப்பாங்க. இவரு ஒரு கியூ கேப்னு ஒண்ணு புக் பண்ணிருப்பாரு கவுன்சிலர், கேப்னு நினைச்சு வர போலீஸ்காரங்க வந்தியை மடக்கி கேட்க வாங்க ராசா வாங்கன்னு தூக்கிட்டு போயிட்டாங்க. ஆனா மத்தா சிக்கிக்கிட்டாங்க. ஆனா அவங்க புக் பண்ண கேப் வந்துகிட்டு இருக்க நம்ம ஹீரோ மடக்கி பிடிச்சி விசாரிக்கிறாரு. இப்படி ஹீரோ விசாரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே ஸ்பை கிட்ட இருந்து ஒரு போன் கால், சோ அந்த காருக்குள்ள ஏறி உட்காந்துக்கிட்டு ஸ்பை கிட்ட பேசிக்கிட்டு இருக்காரு. அப்படி அந்த ஸ்பை ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது பக்கத்துல ஒரு ரூமை யாரோ ஒருத்த வந்து லாக் பண்ணிக்கிட்டு போறான். அந்த ரூம் குள்ள என்ன இருக்குன்னு போய் பார்த்தா ஒரு பேக், அந்த பேக்கை ஓபன் பண்ணா கத்து கத்தான பணங்கள். இப்போ ஹீரோ கிட்ட எல்லாத்தையுமே அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்க இங்க என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு நேரா சேகர் கேட்டுக்கிறாரு. சிம்பாலிக்கா யார் இந்த வேலையை பண்றாங்கன்னு சொல்லி பேக்குள்ள சம்திங் போன் வச்சிருப்பாரு போல. சோ ஹீரோ பேசுறத கேட்டுக்கிட்டே ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. சுத்தி வளைச்சு அவனை கொலை பண்ணலாங்கிற மாதிரி பாக்க ரூம் ஓபன் பண்ண சொல்லி பயங்கரமா தட்டுறாங்க. இந்த ஸ்பை சொல்லிக்கிட்டு ஹீரோ கிட்ட போன்ல பயங்கரமா அழுதுகிட்டு இருக்க பேனிக் ஆகாத சம்திங் ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லி பூட்டி இருக்க கதவுக்கு கீழே லைட்டா ஒரு சந்து இருக்குது. அந்த சந்துல பேகில் இருக்கு பாத்தீங்களா பணம், அந்த பணத்தை ஒன்னொன்னா எரிச்சு எரிச்சு வீசுறாரு இந்த ஸ்பை. உள்ள இருக்கிறது யாருன்னு வில்லன்களுக்கு தெரியாது. இப்படி பணத்தை எடுத்து வீசுறத பாக்க சேகர் பயங்கரமா டென்ஷன் ஆகி இருக்கிற எல்லாத்தையும் வெளியே வர சொல்லிட்டு, ஐ மீன் அந்த ஏரியாவை விட்டு பேக் அடிக்க சொல்லிட்டு, உன்ன நாங்க எதுவுமே பண்ணல, தயவு செஞ்சு பணத்தை எரிச்சுறாருன்னு பயங்கரமா கெஞ்சுறாரு. இப்போ கேப் ஓடிட்டு வந்தாரு பாத்தீங்களா, அவர் எஸ்கேப் ஆகி ஓட பாக்க போலீஸ் எல்லாம் மடக்கி பிடிச்சி விசாரிக்கிறாங்க சேகரோட ஆளு. அப்போ அந்த கார்ல மேப் போட்டிருப்பாரு, அந்த போனை நம்ம ஹீரோ ஆபரேட் பண்ணி பாக்க ஒரு போன் கால், இங்க நடக்கிற எல்லாத்தையும் யாரோ ஒருத்தங்க போனை கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்போ யாருன்னு பார்த்தா சேகர். ஆக்சுவலா பேக்குள்ள இருக்கிற பணத்துக்குள்ள எல்லாம் ஒரு போன் வைக்கல, கேப் ஓட்டிட்டு வந்திருப்பாரு பாத்தீங்களா, அந்த கேபோடதுல போன்ல கனெக்ட் ஆயிருந்திருக்காரு. போலீஸ் எங்க இருக்காங்க, உள்ள வரவங்க எல்லாம் எப்படி எல்லாம் விசாரிக்கிறாங்கன்னு அந்த மூவை தெரிஞ்சுக்கிறதுக்காக போன்ல இருந்திருக்காரு. அப்படி போன்ல இருக்கும் போது இந்த விஷயம் மாத்திக்கிச்சு. சோ நான் தான் லைன்ல இருக்க, நீ என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்ட, நீ யாருங்கிறதுல எனக்கு கவலை இல்ல, ஏசியா இருக்கலாம், கமிஷனரா இருக்கலாம், இல்ல ஏட்டா கூட இருக்கலாம், என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு போலீஸ், ஓ ஆளை கொன்னு அனுப்பு வந்து பயங்கரமா சவாலோட. இந்த எபிசோடு முடிஞ்சது, அடுத்த எபிசோடு லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குங்க. இப்படி செம சுவாரஸ்யமா போய்கிட்டு இருக்க வெப் சீரிஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பிடிச்சதுன்னு இல்ல வேற ஏதாச்சும் விமர்சனம் இருந்தாலோ, நம்ம கதை விளக்கு விமர்சனம் வாய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு
இருக்குதுன்னு சேர்த்து அடுத்த எபிசோடுக்கு நீங்க ஆர்வமா வெயிட் பண்றீங்களா இல்லையாங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேங்க. அது மட்டும் இல்லாம இந்த மொத்த வெப் சீரிஸும் நீங்க ஃபுல்லா பாக்கணுமா, டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டார்ல ஸ்ட்ரீமிங் ஆகிட்டு இருக்க லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல வச்சிருக்கேங்க. அதை கிளிக் பண்ணி செம சஸ்பென்ஸ் ஆன இந்த சீரியஸை பார்த்து என்ஜாய்.